இளம் எழுத்தாளர்கள் சற்று நிதானத்துடன் தங்களது படைப்புகளை முழுமையாக்க வேண்டுமென்று எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி தெரிவித்துள்ளார். மேலும் சமகாலத்தில் தமிழை வாசிக்கும் ஆர்வம் அனைவரிடமும் மேலோங்கி இருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அவரிடம் நமது செய்தியாளர் அப்துல் ரஹ்மான் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். 44வது புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் திரு பாஸ்கர் சக்தி அவர்களுடன் நான் இப்போ இருக்கிறேன். வணக்கம் சார். 44வது புத்தக கண்காட்சி கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஒரு எழுத்தாளராக அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது சார்? ஆக்சுவலாக இந்த புத்தக கண்காட்சி பற்றி எனக்கு மட்டும் இல்லை, பதிப்பாளர்கள், எல்லா எழுத்தாளர்கள், வாசகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பீதி இருந்துச்சு. என்ன மாதிரி பீதினா, ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் சினிமா தியேட்டருக்கே மக்கள் வரதில்லை, ஒரு பயம் இருக்குது. அதுவும் குடும்பமாக அவங்க எங்கேயுமே போகிறதில்ல. ஒரே ஒரு படத்துக்கு நிறைய கூட்டம் வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு தியேட்டர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பெரிய ஸ்டார்ஸ் தேவைப்படுறாங்க கூட்டத்தை வரவழைக்கிறதுக்கு. ஆனால் புத்தக திருவிழான்றது அந்த மாதிரி ஸ்டார்கள் இல்லாத ஒரு இடம். இது எப்படி கூட்டம் வருமா, வெற்றிகரமாக இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பயமும் இருந்துட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் மாறி மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க, ஃபேமிலியாக வர்றாங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கண்காட்சி நடந்துருக்குது. ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஒரு வாசகனா நான் இது ரொம்ப சந்தோஷத்தோடு எதிர்கொள்கிறேன். எந்த மாதிரியான புத்தகங்கள் விற்பனை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? நான் பார்த்தளவில் நான் ஃபிக்ஷன் நிறையா வாங்குறாங்க. ஃபிக்ஷனுக்கு இருக்கிறத விட நான் ஃபிக்ஷனுக்கு வாழ்க்கை வரலாறு, மொழிபெயர்ப்புகள், அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் வாங்குறத நல்லா பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் புத்தகங்களை வாங்க வைக்கிறது வந்து முன்னாடியெல்லாம் வந்து அந்த ஆத்தர் பேரை கேட்டு வாங்குவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ப்ரொமோஷன் தேவைப்படுது. அந்த ப்ரொமோஷனை சோஷியல் மீடியாவில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி சோஷியல் மீடியா வழியாக நல்லா ப்ரொமோட் பண்ணப்படக்கூடிய புத்தகங்கள் நல்லா விற்கிது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது அந்த எழுத்தாளர் புது எழுத்தாளராக கூட இருக்கலாம், பட் அதை எப்படி அவர் வந்து அது ஒரு வாங்க வேண்டிய புத்தகங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாரோ அது அந்தளவுக்கு அந்த புத்தகம் விற்கிறத நான் கவனிக்கிறேன். இது கிட்டத்தட்ட இது ஒரு மார்க்கெட்டிங் யுகம். அது வந்து எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் தேவைப்படுது, புத்தகங்களுக்கும் அது தேவைப்படுது. முக்கியமாக இப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி சமூக வலைதளங்களில் எழுதின நிறைய இளம் எழுத்தாளர்கள் வந்து நீங்கள் நிறைய நூல்கள், அவங்க மூலமாக நிறைய நூல்கள் வந்திருக்குது. நிறைய பேர் புதுசு புதுசாக அறிமுகமாகிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து வராங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஆரோக்கியமானதும் இருக்கும், ஆரோக்கியம் இல்லாததும் இருக்கும். சோஷியல் மீடியாவில் எழுதி வரதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய இளைஞர்கள் எழுத வராங்க. அப்புறம் இந்த தமிழ் மொழி மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய ஒரு கண்டினியூட்டி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இப்போ என்ன, தமிழ் வாசிக்கிறதுக்கே குறைஞ்சி போச்சுலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. இல்லை, நிறைய பேர் தமிழ் வாசிக்கிறாங்க, அதுக்கு சோஷியல் மீடியா ஒரு காரணம். நிறைய எழுதுகிறாங்க, புது புது ஏரியாவில் எழுதுகிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் வந்து சோஷியல் மீடியா. அதே சமயத்தில் நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அவசரமாக இந்த கொஞ்சம் ஒரு புத்தகம் எழுதிடணும், ஒரு பேர் வாங்கிடணும், பப்ளிசிட்டி ஓரியன்டான எழுத்துக்களும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து பேசப்படணும், நம்ம பிரபலமாகணுங்கிற ஒரு முனைப்பு வந்து இளைஞர்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான ஒரு வழியாக அவங்க எழுத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சின்சியரிட்டி கம்மியாக இருக்குது. ஒரு விஷயத்தை எழுதிட்டால் போதும் அப்படின்னு, அதில் ஒரு முழுமை வேணும். ஒரு ரைட்டிங்கிறது வந்து ஒன்று விளையாட்டு காரியம் இல்லை. ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ எழுதணுன்னா நீங்கள் அது ஒரு ரொம்ப கவனமான அவதானிப்பு வேணும், வாழ்க்கை அனுபவம் வேணும், மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். அது ஒரு ரெண்டு வருஷம் கூட நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அதை யோசித்து யோசித்து செம்மைப்படுத்தி ஒரு இறுதி வடிவம் கொடுக்கணும். அதுக்கான ஒரு நிதான போக்கு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒன்று தோணவுடனே அதை எழுதிடணும்னு அது தெரியும். உங்களுக்கு சமையல் அறகுறையாக பண்ணி வச்சுற மாதிரி தான் அது. அதை படிக்கும்போதே தெரியும் நல்ல விஷயமா இருக்குது, இது இவங்க சரியாக ப்ரெசென்ட் பண்ணலையான்னு தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரியான சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிரேஸ், ஒரு லைம் லைட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸை நான் பார்க்குறேன். இப்போது அந்த மாதிரியான எழுத்தாளர்களுக்கு நீங்கள் எப்படி வழிகாட்டலாம், இல்லை அவங்கள வந்து வேறு எப்படி முன்னெடுத்து செல்லலாம் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம யாருக்கும் வழிகாட்ட முடியாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். இதை ஒரு இளைஞன் கேட்கக்கூடும், அவன் கேட்குறவன் இருந்தால் சொல்கிறது சரின்னு அவன் நினைக்கலாம், நினச்சா அதை பற்றி யோசிக்கலாம். இதை தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நேரடியாக வந்து என்கிட்ட பற்றி இதை பற்றி பேசுகிறவங்க நான் இதை சொல்வேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து எழுதுப்பா, இது நல்ல விஷயம், இது ஏன் இவ்வளவு அவசரமாக எழுதுனா, இன்னும் கொஞ்சம் நிதானமாக எழுதியிருக்கலாம், இன்னும் யோசிச்சு எழுதிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதை எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நேருக்கு நேர் பேசும்போது சொல்லலாம். பட் பொதுப்படையாக நம்ம வந்து ஒரு ப்ரீச்சிங், ஒரு போடியத்தில் நின்று ப்ரீச் பண்ணுறக்கூடிய இடத்துல நம்மளும் இல்லை, கேட்குற மாதிரியான மனநிலை அவங்களும் இல்லை. அது தன்னால் வரணும். படிக்க படிக்க, ஏன்னா இப்போ எழுத வரவங்க வந்து முன்னோடிகளோட எழுத்தை படிக்கணும். அப்படி படிக்கும்போது அவங்க எப்படி எழுதியிருக்காங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒன்று தெரியும் இல்லையா, அதுலேருந்து அவங்க தங்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இயல்பாக நடக்கணும். பொதுவாக புத்தக கண்காட்சியில் தான் வந்து புத்தக விற்பனை வாசகர்கள் அதிகமாக வராங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதை தாண்டி புத்தகங்கள் விற்பனையை வந்து மக்கள் தேடி பொது இடத்துங்களில் போகிறாங்களா, இல்லை புத்தக கண்காட்சிக்கு அப்புறமும் புத்தகங்களுடைய விற்பனைகள் வந்து எப்பவும் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இருக்குது. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நண்பர் இந்த டிஸ்கவரி புத்தக இதில் ஒரு புத்தக கடை வச்சுருக்கிறார். பேண்டமிக் முடிஞ்ச உடனே அவருடைய புத்தக கடைக்கு மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த கொரோனா பீரியடு வந்து வாசிப்பு மேலே ஒரு சின்ன கவனத்தை கூச்சிருக்கு. அவங்க வந்து புத்தகங்களை வந்து ஆன்லைன்லேயும் வாங்கினாங்க, தேடி அங்கே வந்து வாங்கினாங்க. இந்த புத்தக கண்காட்சிக்கு முன்னாடியே கூட தொடர்ந்து வாங்குறத நான் பார்த்தேன்.
ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நிறைவான தகவல்களுக்கு. மிக்க நன்றி. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமஸுடன் அப்துல் ரஹ்மான்.